அம்மன் என்றால் அழகு, அம்மன் என்றால் அன்பு, அம்மன் என்றால் ஆக்ரோஷம், அம்மன் என்றால் ஆவேசம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைமாத கர்ப்பிணியாக அருளும் புட்லூர் அம்மன், அதாவது பூங்காவன தம்மன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில்னு சொல்லலாம். ஸோ இந்த கோயில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைமாத கர்ப்பிணியாக அருளும் புட்லூர் அம்மன் சொன்னேன். ஸோ அப்போது இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குழந்தை வரம் வேண்டவர்கள் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும். கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்க இந்த கோயிலுக்கு போய் அம்மனுக்கு அம்மனை வேண்டிக்கிட்டால் குழந்தை பிறக்கும் என்று ஐதீகம். இதுலன்னு பார்த்தீங்கன்னா மரத்தில் வந்து தொட்டிகள் கட்டுறதும், அம்மனுக்கு வந்து வேப்பிலை மாலை, எலுமிச்சை மாலை, புடவை இதெல்லாம் செலுத்துகிறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து அஞ்சாம் மாதம் வந்து இங்கே நாங்கள் வந்து சீமந்த பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியும் வேண்டிக்கலாம். உங்களால் புடவை வாங்க முடியல, இல்லை வேப்பிலை மாலை வாங்க முடியல, இல்லை தொட்டில் வாங்கி கட்ட முடியலனாலும் ஒரு மூணு எலுமிச்சைப்பழம் போதும். மூணு எலுமிச்சைப்பழத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போய் அம்மன் சன்னதியில் கொடுத்தீங்கன்னா அவங்க பாதத்தில் வச்சு உங்களை வந்து மடியில் வாங்கிக்க சொல்லுவாங்க. அந்த எலுமிச்சைப்பழத்தை அங்கே இருக்கிறவங்க சொல்கிறதபடி நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களோட விருப்பங்கள் நிறைவேறும்.